அலஹம்லா வசலாத் வசலம் அலா ரசூலில்லா முஹம்மதி அப்தில்லா வாலா அலிஹி வசபிஹி அஜ்மயின் அம்மாபாத் ஒரு மனிதன் எப்பொழுதும் சிறு தொடக்க அற்ற நிலைமையில் உழுவோட இருப்பது வாழ்க்கையிலே வரக்கத்தை உண்டு பண்ணும் என்று ஹசரத் ஷசூல் உள்ளாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்னத் அஹ்மது ஹதீஸ் பதிவாக்கப்படையது ஒரு தட ஒரு சஹாபி ஹசரத் ஷசூல் உல்லாஹி சலல்லாஹ் அலிஹி வசல்லம் அவரிடத்துல வந்து என்னுடைய ரிஸ்கில் என்னுடைய தேவைகளில் பறுக்கத்தேற்பட வேண்டுமென்று நான் விரும்புகின்றேன் சட்டென்று என்று ஹசரத் சசூலுல்லா பதில் கூறினார்கள் அதிம் அல தொஹாரா அலே க ரிஸ்குக் நீ எப்பொழுதும் உழுவோடே இறந்து கொள் உன்னுடைய ரிஸ்கிலே அபிவிருத்தி ஏற்படும் இந்த அடிப்படையில் உழுவை முறிக்கக்கூடிய இரண்டாவது விடயம்தான் ஜவாலுல் அகல் அதாவது ஒரு மனிதனுடைய புத்தி ஏதோ ஒரு விடயத்தின் காரணமாக நீங்குவது அது பைத்தியத்தின் மூலமாக நீங்கினாலும் உழு முறிந்துவிடும் அல்லது மயக்கத்தின் மூலமாக நீங்கினாலும் உழு முறிந்துவிடும் தூங்குவதின் மூலமாகவும் உழு முறிந்துவிடும் ஒன்று ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் பித்தட்டை பூமிக்கு இடம்பாடாக்கி ஒருவர் தூங்குகின்றார் அவருடைய உழு முறைய மாட்டாது இந்த விடயத்தில் நாம் தெளிவு பெற வேண்டும் அவர் அமரும் பொழுது அவருடைய பின்துவாரம் பூமியோடு அடைப்பட்டு அவருடைய மாமிசங்களுடன் சேர்ந்து இருப்பதனால் அந்த தூக்கத்தின் மூலமாக இவருடைய உழு முறியமாட்டாது ஆனாலும் இது சாதாரணமாக உடம்புள்ளவர்கள் சதை உள்ளவர்களுக்குத்தான் சாத்தியமாகும் அப்படி இல்லாத மெலிந்தவர்களுக்கு இது சாத்தியமாக மாட்டாது மிகவும் மெலிந்தவர்கள் அப்படி அமர்வதின் மூலமாக அவர்கள் அவர்களுடைய பித்தட்டினுடைய எலும்புகளின் மீது தான் அமருவார்கள் இதனால் அவர்களுடைய அந்த பகுதி மூடிப்பட மாட்டாது எனவே தூக்கத்தின் மூலமாகவும் உழு முறிந்துவிடும் என்கிறதனை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இதற்கு ஆதாரமாக அபுதாவுத்ல ஹதீஸ் வந்திருக்கின்றது ஹசரத் ஹசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் சொன்னாங்க அல் ஐனு அல் ஐநானி விகா உ சஹே இரண்டு கண்கள் என்பது ஒரு பையின் முடிச்சியை போல அதாவது நம்முடைய உடம்பு ஒரு பை என்றால் நாம் விழுத்திருக்கிறது அந்த பைக்கு போடப்பட்ட முடிச்சு ஃபமன் நாம வல்லா யார் தூங்குகின்றாரோ அவர் உழு செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் எப்பொழுது கண்கள் மூடப்படுகின்றதோ இந்த பையின் முடிச்சுகள் அவிழ்ந்து விடுகின்றது அதனால் அந்த துவாரங்கள் அப்படியே விரிவாக ஆரம்பித்து விடுகின்றது இன்னும் ஒரு ரிவாயத்தில் வந்திருக்கின்றது இதா நாம அஹதுக்கும் இஸ்தத்துல இஸ்தத்துல கல்விக்கா உங்களில் ஒருவர் தூங்கினால் அவருடைய அந்த பை அவிழ்ந்து விடுகின்றது கண்கள் மூடுவதன் மூலமாக அந்த உணப்பினுடைய துவாரங்கள் அது விஸ் விரிந்து விடுவதனால் அது அதற்குரிய அந்த பாதுகாவல் இல்லாமல் போவதனால் ஏதேனும் வெளியாகலாம் இதனால் வெளியானாலும் வெளியாவிட்டாலும் கூட தூங்குவதன் மூலமாக அவருடைய புத்தி நீங்கப்படுகின்றது உழு முறிந்த நிலைமைக்கு அவர் ஆளாகி விடுவார் எனவே தான் ஹசரத் டசூல்ல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த உழுவை எப்பொழுதும் பாதுகாத்து கொள்ள என்றால் ஆகும் சிறந்தது என்று சொன்னார்கள் ஹஸரத் பிலால் ரலி அல்லாஹு சாலா அன்ஹூ அவர்களை கனவில் காண்கிறார்கள் அதாவது ரசூலுல்லாஹா உடைய பின்னால் நடந்து வருகிறார்கள் ஹசரத் ஷசூலுல்லா அடுத்த நாள் பிலால் இடத்திலே கேட்டார்கள் பிலால் உலகத்தில் எனக்கு பின்னால் நீங்கள் பாதங்களை எடுத்து வைத்து வருவதை போல எனக்கு பின்னால் நடந்து வருவதை போல சொர்க்கத்திலே உங்களை நான் அப்படி காண்கிறேன் என்ன அமல் செய்கிறீர்கள் பிலால் ஹசரத் பிலால் ரலி அவர்கள் கூறினார்கள் யார சூழல்லா குறிப்பாக நான் ஏதும் செய்வது இல்லை நான் என்னுடைய உழு எந்த நேரத்தில் முறிந்தாலும் சரித்தான் உழு செய்து கொள்வேன் அதன் பின்னால அந்த உளுவுடைய தகையத்துள் உதோ என்ற இரண்டு ரக்காத்துகளை காணிக்கையாக தொழுது கொள்வேன் என்று சொன்னார்கள் எனவே நாமும் இந்த உழுவை பாதுகாக்கக்கூடிய விடயங்களில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் அத்துடனே இந்த நொ ஆஸ் என்றொரு தூக்கம் இருக்கிறது நொ என்று சொல்வது தி சிறு தூக்கம் இந்த சிறு தூக்கத்துக்கு விளக்கம் கூறப்படுகிறது ஒருவர் ஒரு ஹொத்துபாவில் ஜும்மாவுடைய நாளையில மஸ்ஜிதுல அமர்ந்து இமாம் ஹொத்துபா பிரசங்கம் செய்கிறார் இமாம் கூறக்கூடிய விடயங்கள் இவருடைய காதிலே ஒழிக்கிறது என்றாலும் அதனுடைய விளக்கம் சீரான முறையிலே இவருக்கு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது இந்த முறையில் தூங்குகிறார் அவர் எப்படி தூங்கின போதிலும் சரித்தான் அதாவது அமர்ந்து தூங்கக்கூடிய நிலைமையில் அவர் பித்தட்டை இடம்பாடாக்கி தூங்கினாலும் பூமிக்கு சரித்தான் இடம்பாடாக்க பாடாக்கவில்லை என்றாலும் சரித்தான் இவருடைய இந்த தூக்கத்தின் மூலமாகவும் உழு முறியமாட்டாது இது அஸ்பாபுல் ஹதஸ்களு ஹஜஸின் உடைய அதாவது உழுவை முறிக்கக்கூடிய காரணங்களினுடைய இரண்டாவது பகுதியை நாம் பார்த்தோம் அடுத்து மூன்றாவது விடயத்தை அவதானிப்போம் அனுப்போம் ஜசாக்